வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக்கர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதுலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அதோட அதாவது ஹெட் ரெக்கர்ஷன் சொல்லுவாங்க, டெய்ல் ரெக்கர்ஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பேசிக்காக நான் ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு லாஸ்ட் டியூட்டோரியலில் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் சிம்பிளாக ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் ட்ராக் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓனாக ப்ரோக்ராம்ஸ் எழுத ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணணும், காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணணும், இல்லாட்டி ஏதாச்சும் கோடிங் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறையா அதுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் தேவைப்படும். அதனால் பாருங்கள் எல்லாத்தையும். நம்ம எவ்வளோ தூரம் பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எழுத முடியும் இன்னும் எஃபெக்டிவாக. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இன்ட் மெயின் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒரு 4 வச்சுக்கலாம். சி அவுட் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஏவை பாஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். இன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ட் ஒரு நம்பர் இருக்கு, வேறு ஏதாச்சும் நேம் வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். உள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த நம்பரை செக் பண்ணுறேன். நம்பர் வந்து 0, அதாவது நம்ம ரெக்கர்ஷன்னாலே ஒரு கண்டிஷன் இருக்கணும், ஏன்னா அந்த கண்டிஷன் இருந்தால் தான் அந்த ரெக்கர்ஷன் ஸ்டாப் ஆகும். கண்டிஷன் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அது வாட்டுக்கு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக கண்டிஷன் இருக்கணும், அப்போ தான் அந்த ரெக்கர்ஷன் எப்போ அந்த ஸ்டாப் ஆகணும்ட்டு. நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று அது ஓப்ஸ் ஒன்று வந்து அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஜீரோவாக இருந்தால் ஸ்டாப் ஆகணும், இல்லை ஜீரோவோட கம்மியாக இருந்தால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஸோ லெஸ் தென் 0 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனே உள்ளே கால் பண்ணிடுறேன். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி இருக்கு, அப்போனா பி மைனஸ் 1 ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் லூப் நமக்கு இங்கே முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஒரு குட்டி ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது வந்து நம்மளோட மெயின் ப்ரோக்ராம். உள்ள வேரியபிள் ஏ கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட்டு, அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிளை வாங்கியிருக்கேன். வாங்கின வேரியபிள், அதாவது இந்த ரெக்கர்ஷன் எப்போ ஸ்டாப் ஆகணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கண்டிஷன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கேன், பட் டைரெக்டாக பியை கால் பண்ணாமல் பி மைனஸ் 1 கால் பண்ணி ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வேல்யூ இப்போ நம்ம 4 பாஸ் பண்ணுறோம். அப்போ 4 பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் 4 எக்ஸிக்யூஷன் ஆகும், நெக்ஸ்ட் டைம் வந்து 4 மைனஸ் 1 3 எக்ஸிக்யூஷன் ஆகும், அதுக்கு அடுத்த டைம் 3 மைனஸ் 1 2 எக்ஸிக்யூஷன் ஆகும், அதுக்கு அடுத்த டைம் 2 மைனஸ் 1 1 எக்ஸிக்யூஷன் ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து 1 மைனஸ் 1 0 வந்துடும். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு இந்த ரெக்கர்ஷன் ஸ்டாப் ஆயிரும், மெயின் ப்ரோக்ராமில் அவுட்புட் வந்துடும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராமெட்டிக்காக என்ன சொல்லிட்டேன்னா அவுட்புட் சொல்லிட்டேன். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ட்ரா பண்ணி, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாக கோடிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்படியே நம்ம கோடாக டைப் பண்ணணும். இந்த சைடு நான் போடுறது ஒர்க்கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே 4 பாஸ் பண்ணுறோம், அது இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணோம். ஸோ கண்டிஷனுக்கு சீன்னு போடுறேன், கண்டிஷன் ட்ரூ, ட்ரூக்கு டீன்னு போடுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இதுக்குள்ளே வரும். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனாக 4 பாஸ் பண்ணேன் அப்படின்னா 4 மைனஸ் 1 அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 3 வரும், ப்ளஸ் இங்கே ஒரு டேஷ், இந்த இடத்துல பி இருக்குது. மொதல் இதோட ஆன்சர் தெரிஞ்சாதான் நம்ம இதை ஆட் பண்ண முடியும். ஸோ இதோட ஆன்சர் தரல, அப்போ மறுபடியும் இதை நம்ம ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இங்கேயும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், மறுபடியும் உள்ளே வரும்போது 3 0 பெருசா அப்படின்ட்டு. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் உள்ளே வருது. உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல
3 minus 1, 2. அப்ப என்ன ஆகும்னா function of 2 plus b again வரும். இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் தெரியாதனால நம்ம b ஆட் பண்ண முடியாது. அதனால இது அப்படியே விட்டுறலாம். And மறுபடியும் பார்த்தோம்னா function of 1. So ஒன்னு ஒன்னு மைனஸ் ஆயிட்டே இருந்தா இந்த மாதிரி தான் வரும். ஃபைனலா என்ன வரும் அப்படினா function of 0 அப்படிங்கற மாதிரி வரும். So 0 அப்படிங்கற மாதிரி வரும்போது நம்ம என்ன ஆகும் அப்படினா 1 minus 1 0 னு ஆயிடும். அதுக்கு அடுத்த கண்டிஷன்ல போனோம் அப்படினா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது, ஸ்டாப் ஆயிடும். இந்த இஃப் கண்டிஷனே ஃபால்ஸா இருந்துச்சு அப்படினா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரிட்டர்ன் 0 னு கொடுத்துருக்கோம். சோ ஃபைனலா 0 ரிட்டர்ன் ஆயிடும். இப்படி தான் பாத்தீங்கனா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் உள்ள வர்க்கிங்ல. சோ 4-அ பாஸ் பண்றோம். அதுக்கு அப்புறம் minus 1 போட்டு 3 2 1 0 இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கனா இது ஃபுல்லாத்தியும் நான் ஸ்டேட்மென்ட் எழுதி இருக்கேன். ஆனா இந்த டம்மையும் நம்ம ஆட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் இந்த செகண்ட் டம்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டம்மோட ரிசல்ட்டே தெரியாம நம்ம எப்படி ஆட் பண்றது? சோ ஆட் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படினா இப்ப பாத்துக்கோங்க. இப்போ a equal to 1 b equal to 1 னு இருக்கு. நான் இப்போ a plus b னு கொடுத்தேனா என்ன ஆயிடும்? 1 1 எடுத்துட்டு 2 னு ஆட் ஆயி எனக்கு ஆன்சர் வந்துரும். இதே இது b plus c னு கொடுக்கிறேன். அப்போ b ஓட வேல்யூ 1 னு உங்களுக்கு தெரியும். c ஓட வேல்யூ தெரியுமா? தெரியாது. வேல்யூ தெரியாம நம்ம ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் c க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அத b ஓட ஆட் பண்ணுவோம். சேம் தான் நம்ம ரூல்ஸ்ல பார்த்தோம்னா இந்த டம்மையும் ஆட் பண்ணனும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டம்முக்கு நமக்கு ஆன்சர் தெரியாதனால அது அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும். சோ ஃபைனலா தெரிஞ்சோடனே அதை அப்ளை பண்ணிட்டே இருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து நமக்கு 0 தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா பி அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். பி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தின ஸ்டெப்ல இருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல எது பின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இது பி, இது பி. ஸோ இந்த பி எங்க இருந்து வருது? இதோட முந்தின ஸ்டெப்ல இருந்து வருது. ஸோ நம்மளே அப்படிதான் எடுக்கணும். இந்த டேஷ் அப்ப எங்க வரும்? இந்த வேல்யூ. இந்த டேஷ் எங்க வரும்? இந்த வேல்யூ. அப்போ இதோட வேல்யூ 0 பிளஸ் இதுக்கு முந்தின வேல்யூ 1. 0 பிளஸ் 1 1 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஓவரால் வேல்யூ 1. நெக்ஸ்ட் 1 பிளஸ் இந்த இடத்துல இந்த முந்தின வேல்யூ 2. அப்போ இது என்ன வரும்? 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 3 வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ஓவரால் வேல்யூ இப்போ 3. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ இங்க பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 3 பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6. இதுக்கு முந்தின வேல்யூ என்னது? 4. நெக்ஸ்ட் அப்போ 6 பிளஸ் 4 என்னது? 10. ஸோ ஃபைனலா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 10 அப்படின்னு கேல்குலேட் ஆகி வரும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் 4 அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆன்சர் 10. இந்த 10 எப்படி வருது அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியணும். இதைதான் ரிவர்ஸ் ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடாது. ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6ல இருந்து தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ கடைசியாக ஒரு ஆன்சர் கிடைக்குது, அதை கொண்டு போய் முந்தின ஸ்டெப்ல போடுறோம். அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது, அதை முந்தின ஸ்டெப்ல போடுறோம். இந்த மாதிரி கடைசிலேருந்து கிடைக்கிற ஆன்சரை முந்தின ஸ்டெப்ல போட்டால் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவோடது நமக்கு கிடைக்கும். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இதே இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மெமரியில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ மெமரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஓகே இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மெமரி பாக்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவும் மெமரி பாக்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹீப்பு ஹச்சின்னு போட்டுக்கிறேன் ஷார்ட் ஃபார்மாக, ஸ்டாக்கு, இது வந்து கோட் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு மெமரி எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுப்போம். மெமரி இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ மெயின் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேரியபிள் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வேரியபிள்லாம் எப்படி ஃபஸ்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பி ஈக்குவல் டு 4 கிரியேட் ஆகும், அதுக்கு மேலே பி ஈக்குவல் டு 3, அதுக்கு மேலே பி ஈக்குவல் டு 2, மேலே கிரியேட் ஆகும். நான் இடம் இல்லாதனால சைடில் எழுதுறேன். அடுத்து பி ஈக்குவல் டு 2, ஓப்ஸ் 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், பி ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு இதோட ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ பி ஈக்குவல் டு 0 ஆன்சர் 1, பி ஈக்குவல் டு 1 ஆன்சர் 3, அதுக்கப்புறம் ஆன்சர் 6, ஆன்சர் 2, ஃபைனலாக ஆன்சர் வந்து 4 10 அப்படின்ற மாதிரி கிடச்சிரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரெக்கர்ஷன் நடக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதே ப்ரோக்ராமையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கிள் அவுட்புட்டா கொடுக்காம சீரீஸ் ஆஃப் அவுட்புட்டா நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு நீங்க சி அவுட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஆன்சர் சீரீஸ் எப்படி வரும் அப்படின்னா, 0, 1, 3, 6, 10 அப்படின்னு வரும். ஸோ நிறைய வாட்டி ப்ரோக்ராம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் கொடுத்துருவாங்க, 0, 1, 3, 6, 10. ஸோ இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவுட்புட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவுட்புட்டுக்கு நீ ஒரு ப்ரோக்ராம் எழுது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட்டை வச்சு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும். இதுக்கு இதுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், 1. இதுக்கு இதுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், 2. இதுக்கு இதுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், 3. இதுக்கு இதுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், 4. ஸோ இந்த மாதிரி 1, 2, 3, 4 டிஃப்ரென்ஸில் வருது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோட் எழுதணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டு இருக்கு, இங்கே +1, இங்கே +1, இங்கே +1. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகி ஆட் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே இதுக்கு ஒரு ரெக்வஸ்டன் எழுதணும்னா எப்படி எழுதலாம், இந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சேம் ப்ரோக்ராம் தான். இந்த இடத்துல சி அவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் வெறும் 10 வரும். அதே இது இந்த ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல நான் ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுல அந்த ஆன்சர் எல்லாமே வரிசையாக பிரிண்ட் ஆகிட்டே போகும். அப்போ அது என்னன்னா, ஒரு சீரீஸ் மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி சீரீஸ் பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த கோட் எழுதலாம். இல்லாட்டி டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ நான் கேட்குறேனோ அதுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணால் அதுக்கு மட்டும் நம்ம எழுதலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பண்ணலாம். பட் அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா, ரெக்கர்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி எழுதி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் ஆன்சர் எப்படி அது கண்டுபிடிக்குது அப்படின்னு தெரியணும். இல்லாட்டி அவுட்புட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து நீ ப்ரோக்ராமை கண்டுபிடிச்சு சொன்னால், நம்ம டிஃபரன்ஸ்லாம் வச்சு எப்படி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு மெமரியில் வேல்யூ எப்படி அசைன் ஆகுது அப்படி கேட்டாங்க அப்படின்னா, அதையும் நம்ம சொல்ல தெரியணும். இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து வேல்யூ அசைன் ஆகுதுல்ல, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நான் அப்படி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்பாங்க க்வெஸ்சன்ஸ். ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஆக்டிவேஷன் ரெக்கார்டு இந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி கிரியேட் ஆகுது அப்படி கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகிட்டே போகும், ஆன்சர் கிடச்சோடனே இந்த ஆர்டரில் வந்து டெலீட் ஆகிட்டே வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இப்போ நான் இதே ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கு ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், குளோபல் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் நான் என்னோட பேசிக் டியூட்டோரியல்ஸில் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கான்செப்டை எப்படி நம்ம எடுத்து இதுக்குள்ள ரெக்வஷன்லாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கலாம் ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸ்டாட்டிக் வேரியபிள்னா ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸ்டாக ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அதாவது தான் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள்க்காக நம்ம அசைன் பண்ணுறதுலாம் எங்கே போகும் அப்படின்னா, ஸ்டாக்ல போய் ஸ்டோர் ஆகாது, மெமரியில் கோர் செக்ஷன் இருக்குல்ல, கோர் செக்ஷனில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே ப்ரோக்ராம்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இன்ட் x = 0, அதாவது ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணாதான் அது ஸ்டாட்டிக்னு எடுத்துக்கிறோம். ஸ்டாட்டிக் இன்ட் x = 0 அப்படின்னு நான் போடுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஸ்டாக்ல போய் அந்த மெமரி கிரியேட் ஆகாது, கோர் செக்ஷன்ல போய் கிரியேட் ஆகும். எப்படின்னா, எக்ஸ்னு ஒரு வேரியபிளுக்கு 0 அப்படின்ற வேல்யூ அசைன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஸ்டாக்ல போகாம கோர் செக்ஷன்ல போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும், அடுத்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணாது. ஸோ எப்படின்னா, இப்போ இதே எக்ஸாம்பிளில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட மெயின் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சும் இல்லை, அதாவது இது அப்படியே தான் இருக்குது, இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இதில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன சேஞ்ச் அப்படின்னா, கூடால ஸ்டாட்டிக் இன்ட் x = 0 அப்படின்றத ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்டிஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் இருக்குல்ல, இஃப் கண்டிஷனில் b > 0 அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா x இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா,
function of b minus 1 plus b இருக்கிறதுக்கு பதிலாக plus x னு மாத்துறேன். ஸோ நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூ லைன் இதை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், நியூ லைன் இதை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல பியிலிருந்து எக்ஸாக மாற்றிட்டேன். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண கோடில் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சின்ன சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமே ஓவராலாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அகெயின் இதோட ஒர்க்கிங்கை பார்க்கலாம். ஸோ இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண, இதெல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஜஸ்ட் நான் ரஃபாக தான் எழுதுறேன். நம்ம இப்போ அடுத்து உங்களுக்கு நான் கோட் பண்ணி காட்டுவேன், அப்போ நீங்கள் தெளிவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரஃப் ப்ரோக்ராம், ரஃபாக எழுதியிருக்குது. இதோட ஒர்க்கிங்கை பார்ப்போம். போன ப்ராப்ளம் ஒர்க்கிங் மாதிரியே தான் இருக்கும், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோரு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோர் வேணும்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம மைனஸ் ஒன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஆஃப் த்ரீ வேணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டூ கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் வேணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீரோ வந்துச்சுன்னா டீஃபால்ட்டாக ஜீரோ ரிட்டர்ன் பண்ணு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜீரோ வந்துடும். இந்த இடத்துல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு வேரியபிள் வாங்கினோம்னா அந்த வேரியபிளே ஆட் பண்ணோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆட் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எக்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரணும், ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஃபஸ்ட்டு என்னவா இருந்துச்சு, டீஃபால்ட்டாக நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கூடால என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ இங்கே ஒரு நார்மல் வேரியபிள் எப்பயும் போல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து மெமரியில் கோர் செக்ஷனில் இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கால் ஆகும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டைம் இதை கால் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது ஜீரோன்ற வேல்யூ ஒன்னாக மாறிடும். செகண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போதும் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே இருக்குது. அப்போது ஒன்னுன்ற வேல்யூ டூவாக மாறிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டூ வந்து த்ரீயாக மாறிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது த்ரீ வந்து ஃபோராக மாறிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபோர் வந்து ஃபையாக மாறிடும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது. அண்ட் அந்த எக்ஸ் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தாலும் சரி, இல்லை குளோபல் வேரியபிளாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே தான் ஒர்க்கிங். அப்போ என்ன ஆயிரும்னா, ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஃபைனலாக என்ன ஆயிரும்னா, எக்ஸோட வேல்யூ ஃபைவ்ன்னு மாறிடும் இந்த ஸ்டெப்புக்கு போகும்போது. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு போகும்போது எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிருச்சு, ஃபையாக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஃபைன்னு வரும். இந்த இதோட வேல்யூ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஃபைவ் ஃபைன்னு மாறிடும். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்னோட வேல்யூ இதுதான். இந்த மொத்த வேல்யூவும் சேர்ந்தது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்னோட ஆன்சர். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன்னோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு இப்போ ஃபைன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ளஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபைவ். ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு. இப்போ இந்த மொத்த வேல்யூவும் சேர்ந்தது தான் ஃபங்க்ஷன் ஆஃப் டூவோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் டென்னு ப்ளஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது, ஃபைவ். ஃபோ அப்போ ஆன்சர் ஃபிஃப்டீன். அண்ட் இதோட மொத்த வேல்யூவை சேர்ந்தது தான் த்ரீ. ஸோ இங்கே என்ன ஆகும், ஃபிஃப்டீன். ஃபிஃப்டீன் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ ஃபைவ், ஸோ டுவெண்ட்டி. இதோட மொத்த இது சேர்ந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோரோட ஆன்சர். அப்போ அது டுவெண்ட்டி. இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைவ் 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 எல்லாத்தோட ஆன்சரும் ஃபைன்னு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, எக்ஸை ஆட் பண்ணு அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கோம். எக்ஸோடது ஃபிக்ஸ்டு வேல்யூ ஸ்டாட்டிக் மெமரியில் ஸ்டாட்டிக் அசைன் பண்ணனால ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரிமெண்ட் ஆகி கடைசி ஸ்டெப்புக்கு போகும்போது எக்ஸோட வேல்யூ ஃபைன்னு மாறிடுச்சு. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃபைவ் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோருக்கு நம்ம ஆன்சர் கேட்டிருக்கோம். அப்போது ஃபைனல் ஆன்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு டுவெண்ட்டின்னு வரும். இது எங்கே, மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் சி அவுட் போட்டீங்க அப்படின்னா, அதாவது மெயின் ஃபங்க்ஷனில். இல்லை இந்த இடத்துல நீங்கள் சி அவுட் போட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அவுட்புட்டோட சீரீஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃபைவ் கமா டென் கமா ஃபிஃப்டீன் கமா டுவெண்ட்டி இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட்ல இந்த மாதிரி சீரீஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன விதமான ரேண்டம் சீரீஸாக இருந்தாலும் அதோட டிஃப்ரென்சஸ் நம்ம கண்டுபிடிச்சி அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா,
அதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் எழுதலாம். அதனால் அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்டு இதோட மெமரி ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாட்டி நான் கொஞ்சம் பெருசாக நீட்டாக போடுறேன். ஓகே, இது வந்து நமக்கு கோடிங் செக்ஷன். இது வந்து ஸ்டாக்கு ஹீப் நான் போடல, ஏன்னா இந்த வாட்டி அது நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நார்மல் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எப்பயும் போல் க்ரியேட் ஆயிரும், அதுக்குள்ளே கொஞ்சம் கோடிங். அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன் ஒரு வாட்டி க்ரியேட் ஆயிரும், அதுக்குள்ளே கோடிங். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எப்படி அசைன் ஆகுது, ஃபஸ்ட் எடுத்தோடனே பியோட வேல்யூ 4 அப்படின்னு அசைன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்டு 1 அப்படி சொல்லுவாங்க. அடுத்து என்ன ஆகும்னா பி ஈக்குவல் டு 3, அடுத்து பி ஈக்குவல் டு 2, அடுத்து பி ஈக்குவல் டு 1, அடுத்து பி ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேஷன் ரெக்கார்டு கிரியேட் ஆகும். ஸோ பியோட வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பி ஆஃப் 0க்கு வேல்யூ வந்து 5. அப்போ வேல்யூ தெரிஞ்சோடனே இது டெலீட் ஆயிரும். வேல்யூ தெரிய தெரிய என்ன ஆகும் அப்படின்னா டெலீட் ஆகிட்டே வரும். வேல்யூ தெரிஞ்சிருச்சு டெலீட் ஆயிரும், 5 இங்கே வந்துடும். அடுத்து இதுக்கு வேல்யூ 10, வேல்யூ தெரிஞ்சிருச்சு டெலீட் ஆயிரும். இதுக்கு வேல்யூ 15, தெரிஞ்சிருச்சு டெலீட் ஆயிரும். இதுக்கு வேல்யூ 20, டெலீட் ஆயிடுச்சு வந்துடும். இதோட 20-ஐ தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ 20 இதுக்கும் வேல்யூ தெரிஞ்சிடும், டெலீட் ஆயிரும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருக்கும், நமக்கு தேவைன்னா அசைன் ஆகும், வேலை முடிஞ்ச உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் கிரியேட் ஆகுதுல, இதெல்லாம் ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெக்கார்டு 1, 2, 3, 4, 5. அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொடுத்து இதில் எத்தனை ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஸ்டாக்கில் கிரியேட் ஆயிருக்கு அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வேரியபிள் அசைன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வேல்யூ தெரிய தெரிய அது டெலீட் ஆகிட்டே வந்திருக்கு. ஜென்ரலாக ஒரு 5 ஆக்டிவேஷன் ரெக்கார்டு இருந்தால் போதும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் எக்ஸ் அசைன் பண்ணோம், அந்த எக்ஸ் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அசைன் ஆயிருக்கும், எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்ட்டு. இது எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கும், டெலீட்டே ஆகாது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸ்டாட்டிக் வேரியபிள்னா அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 0-1 மாறும், செகண்ட் டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது 1 வந்து அழிச்சிட்டு 2 மாறும், தேர்ட் டைம் 3 மாறும் அதை அழிச்சிட்டு, அடுத்து ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக எத்தனை வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன அவுட் புட் இருக்கோ அந்த அவுட் புட் ஃபிக்ஸ்டாக இங்கேயே இருக்கும். ஸோ புதுசு புதுசாக கிரியேட் ஆகாது, ஒன்று ஒன்றா டெலீட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவை ஓவர் ரைட் பண்ணிகிட்டே வரும். ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த சிங்கிள் வேல்யூ எடுத்து எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிடுவாங்க. ஓகே கைஸ், ஓரளவுக்கு நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க, அண்ட் ரீகால் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கோடிங்கில் அதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்த கான்செப்டை அப்படியே கோடாக எழுதியிருக்கேன், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 10 லைன் கூட வராது. அப்படியே பாருங்கள், ரன் பண்ணி காட்டுறேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதோட ஒர்க்கிங் தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன வேல்யூ அவுட் புட் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி அவுட் கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு இதுலேயும் இதோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் பியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு பியோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு சி அவுட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 4 பாஸ் பண்ணுறோம், அதில் கெட் ஆகுது. ஃபஸ்ட்டு 4 வரும், அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸிக்யூஷனில் 3 மாறும், அடுத்த எக்ஸிக்யூஷனில் 2 மாறும், அடுத்த எக்ஸிக்யூஷனில் 1 மாறும். இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் 10 ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல சி அவுட் போட்டனால நம்மளுக்கு 10 அப்படின்ற அவுட் புட் வருது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் உள்ள வேல்யூ என்ன வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த ஒரு புது வேரியபிளாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். வேறு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபேக்ட் அசைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 0 அசைன்மெண்ட் கூட தேவையில்லை, ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிண்ட் பண்ண போகிறேன். எதை ப்ரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை ப்ரிண்ட் பண்ண போகிறேன். டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் அதோட வேல்யூ ஒவ்வொரு வாட்டியும் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ மொதல் வாட்டி இது ரன் ஆகும்போது எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும், ரெண்டாவது வாட்டி இது ரன் பண்ணும்போது எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும், அந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் அப்படி பண்ணுறேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபைனலாக எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். சிம்பிள் தான், நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுத்து டைரெக்டாக கொடுத்துருந்தேன், பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி எக்ஸை ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் பண்ணுறேன், ஃபைனலாக எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ ரன் பண்ணுறேன். இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன அவுட்புட் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக காட்டலாம். ஸோ உப்ஸ், அகைன் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பியோட தான் நான் ஃபஸ்ட் அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன். நம்ம ஃபோர் கொடுக்குறனால ஒவ்வொரு வாட்டியும் குறைஞ்சி 4, 3, 2, 1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கிடைக்குது, அடுத்து 3 கிடைக்குது, அடுத்து 6 கிடைக்குது, அடுத்து 10 கிடைக்குது. ஃபைனலாக அது ஓவராலாக எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு 10 கிடைக்குது. இதை இப்போ நீங்கள் எங்கே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷனோட, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4 கொடுக்குறோம், அது என்னவா மாறுது, 4லேருந்து 3 மாறுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது 2, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 0, இந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் அந்த பியோட வேல்யூஸ். ஆன்சர் நம்மளுக்கு எந்த ஆர்டரில் கிடைக்குது, ஃபஸ்ட்டு 1 கிடைக்குது, அடுத்து 3 கிடைக்குது, அடுத்து 6 கிடைக்குது, அடுத்து 10 கிடைக்குது. இதெல்லாம் ஆன்சரோட ஆர்டர். ஃபைனலாக ஓவராலாக நம்ம ஃபங்க்ஷனோட ஆன்சர் கேட்டிருக்கோம். ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னது, 10. இது எல்லாத்தையும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தனித்தனி அவுட்புட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் பியோட வேல்யூ, இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நடக்கிற அவுட்புட்டோட வேல்யூ, ஃபைனலாக இது ஓவராலாக கிடைக்கிற வேல்யூ. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம எதை அவுட்புட்டில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் மாறும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதால நான் எல்லாத்தையும் அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். இது நம்ம நார்மலாக பண்ணுறது. சேம் கான்செப்ட், இதே ப்ரோக்ராமை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடி ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டை ஆட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டை ஆட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை இங்கே போட்டுடலாம், எக்ஸ் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட். ஆக்சுவலாக நம்ம இதையும் இதையும் எக்ஸில் கொடுக்குறனால சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆயிரும். அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது இப்படியே இருக்கட்டும், வேறு வேரியபிள் கொடுத்துக்கலாம். இன்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒய் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் மோஸ்ட்லி அசைன் பண்ணணும், இல்லாட்டி அது கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கிறோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் ஒய் கொடுத்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒய்யை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒய் ப்ளஸ் ப்ளஸ். அண்ட் இந்த இடத்துல ப்ளஸ் பிக்கு பதிலாக ப்ளஸ் ஒய் கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, போன வாட்டி பண்ண அதே தான். எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக்கு புது வேரியபிள் கொடுத்து இந்த இடத்துல பி ஆட் பண்ணாமல் ஒய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட அவுட் புட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட் புட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. எப்படி சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 4, 3, 2, 1 அந்த எக்ஸிக்யூஷன் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆயிருக்குன்னா இது 4, இது 8, இது 12, இது 16, ஃபைனலாக நம்மளுக்கு 16 அப்படின்ற அவுட் புட் வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் இருந்து என்ன ஆயிருக்குன்னா ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் 4, செகண்ட் டைம் 8, அடுத்து 12, அடுத்து 16. ஸோ நம்மளோட டோட்டல் வேல்யூ 4னால 4 இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் 4 ஆட் ஆகி நம்மளுக்கு அப்படியே அதோட அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் கரெக்டான அவுட்புட். நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 4 வாட்டி தான் நம்ம ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு, ஒர்க்கிங்கில் 1, 2, 3, 4. அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 4 தான் இருக்கும். நான் மாற்றி 5 சொல்லிட்டேன், சாரி 4 தான் இருக்கும். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு 4 தான் ஆட் ஆகும். 4, 4, 4, 4 அப்போது எல்லாமே இந்த இடத்துல அவுட்புட் மாறும். 4, 8, 12, 16 இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். மிஸ்டேக்ஸ் வரும், யாராலையும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது, பட் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நம்ம தியரட்டிக்கலாக ஏதாச்சும் ரஃபாக அந்த மாதிரி போட்டு பார்ப்போம், அப்போ நம்மளுக்கு மாறி வரலாம், பட் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு அந்த அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியுதுல, அது தெரிஞ்சால் போதும். இப்போ நீங்கள் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கணுன்னா அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒய் எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பட் இதில் யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் நிறையா. ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்,
இதுல சின்ன சின்ன வேல்யூவை மாத்துறனால நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் பேட்டர்னே மாறுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ கான்செப்ட் எல்லாத்தையும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வேணா எக்ஸாம்பிளுக்கு எழுதியும் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு பின்னாடியே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டியூட்டோரியல் அவ்வளோதான் கைஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.